ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்விட்டரில் ஷேமான் விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குங்க ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு அதிர்ச்சி என்னடா தமிழக நடிகர்கள் மத்தியில் விஜய் சேதுபதி அண்ணன் தான் எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரும்போதெல்லாம் வந்து குரல் கொடுப்பாரு அவருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் தான் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முருகேதர்னு இருக்கார் இல்லையா அவரோட வாழ்க்கை வரலாறை நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து இவர் ஒரு பதிவு போட்டிருக்கார் அதுக்கு தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புது நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் இவ்வளோ பெரிய சமூக கருத்துக்கள்லாம் வந்து பேசுறீங்க நீங்களே இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்புது முத்தையா முரளிதரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இலங்கையில இனப்படுகொலை நடக்கும்போது அவர் என்ன ஒரு கருத்து அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம இலங்கை அரசு தான் வந்து கேட்டு கருத்தாக சொல்லிட்டு இருந்தார் ராஜபக்சே அவர்களோட கை பொம்மையா தான் வந்து அவர் செயல்பட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் அந்தளவு அவர் எதிரான கருத்துக்களை வந்து சொன்னார் இருக்கப்ப அவரோட வாழ்க்கை வரலாறுல எப்படி விஜய் அவர்கள் வந்து நடிக்கலாம் எல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து சொல்றாங்க ஸோ இதுலயும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்லாவே விஜய் சேதுபதிக்கு முட்டு கொடுக்கறவங்க எல்லாமே அப்படியே பம்புறாங்க ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் படம் இல்லையா அதெல்லாம் பம்புறாங்க இதுல என்னப்பா தப்பு இந்த முத்தையா முருளிதரன் அவர்கள் அவர்களும் ஒரு தமிழர் தானே ஸோ அதுவும் இது ஒரு படம் தானே அப்படியே பார்த்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படிலாம் கிராஸ் பண்ணிட்டு போக முடியாது ஏன்னா ஐபிஎல் வரும்போது ஐபிஎல்ல இலங்கை வீரர்கள் விளையாடக்கூடாது இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்தோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது என்னன்னா இலங்கை ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடை திறந்து வைக்கிறதுக்காண்டி நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அவங்க இன்வைட் பண்ணுறாங்க அப்போ இங்கே உள்ள மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க ஏ நீங்களாம் போகக்கூடாது நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம போக விடலை அவரும் போகலை ஆனால் இப்போ இந்த விஷயத்த மட்டும் எப்படி போகிற போக்கில் கடந்து போக முடியும் அப்போ ஒரு சில விஷயத்துக்கு நமக்கு சாதகமாக இருக்க விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எதிராக இருக்க விஷயத்தை அப்படியே பூச்சி மொழிகிறது அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு மேலே இவ்வளோ இவ்வளோ எதிர்ப்புகளுக்கும் மேலே அவர் இந்த படத்தை வந்து நடிக்கக்கூடாது இதில் ஒரு சில பேர் ஒரு சில நடிகர்களே இப்போ தாங்க நம்ம அவங்களோட சுயரூபம் வந்து இப்போ தான் வெளியே வருது நடிகர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரியே பேசுவாங்க கார்பரேட் ஒழிக கார்பரேட் ஒழிகன்னு சொல்லிட்டு அவனோட படத்தை யார் எடுத்துகிட்டு இருப்பா கார்பரேட் ப்ரொடக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து கண்டுக்கக்கூடாது அதெல்லாம் நமக்கு பேசக்கூடாது ஏன்னா அதெல்லாம் கேட்டால் நம்மளாம் வந்து அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதே மாதிரி தான் இப்போ இலங்கை வேணாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே இலங்கை ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்கிற படத்தில் இவங்க தான் வந்து நடிக்கிறாங்க அந்த படமெல்லாம் வந்து ரிலீஸ் ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து பேசுவாங்க இது மாதிரி தான் ஒரு சில கூட்டங்கள் வந்து எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுவாங்க எதை பேசக்கூடாதோ அதை பேச மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாற்றி மாற்றி வந்து பேசிட்டு இருக்காங்க இதில் என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தப்பு பண்ணது விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஏன்னா நான் படி நம்ம அவரை கேள்வி கேட்குறதுக்கு தான் நம்மளுக்கு உரிமை இருக்கு எப்படிப்பா நீ இந்த படம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்னா விஜய் சேதுபதிக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே விஜய் சேதுபதி விட்டுட்டு முத்தையா முருளிதரன் அவர்களை பயங்கரமாக திட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்தான் அப்படி பண்ணிட்டாரு இவர் தான் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஸோ அவர் வந்து அவர் நாட்டுக்கு பற்றாருக்கார் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய இல்லை அவ அவங்களோட பாடு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் எப்படிப்பா இந்த படம் நடிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த படம் வராத அளவுக்கு நம்ம தடுக்கணும் அதை தான் நம்ம பண்ணணும் ஆனால் இங்கே ஒரு சில பேர் அப்படி பண்ணுறதுல இதே விஜய் சேதுபதி நடிக்க வேண்டிய இந்த படத்தில் வேறு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தார்னா இந்நேரம் எல்லா நியூஸில் இதுதான் வந்து ஹெட்லைன்ஸாக போயிட்டுருக்கும் அது எப்படி இப்படி நடிக்கலாம் அவர் இப்படி பண்ணிட்டாரு இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்றனால அவர் அமைதியாக இருக்கு இதே மாதிரிதாங்க விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அமைதியா எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காம இருந்து இந்த படம் நடிச்சிருந்தா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க இதே காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கும்போது பேசுறாரு இப்படிலாம் வந்து பண்ணலாமா கொடுத்த வாக்கை வந்து திரும்பி வாங்கலாமா அப்படின்ற மாதிரி பேசுறாரு சோ அப்போ இந்த மாதிரிலாம் சமூக கருத்துக்களை பேசும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கலாம் இப்பதான் நடிகர்களோட சுயரூபம் வந்து தெரியுது எங்களை பொறுத்த வரைக்கும் காசு தான் முக்கியம் நீங்க என்னதான் அடிச்சு மழுகிட்டால் கட்டிக்கிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு ஒரு படம் வருதா அந்த படத்தில் நடிச்சுட்டு நாங்கள் காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடிட்டு பால் அபிஷேகம் பண்ணுறது நெய் அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் யார் முட்டாளு நம்ம தான் வந்து முட்டாளு ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் போது இருந்தே யாராவது நடிகர்களுக்கு சண்டை போட்டாங்கன்னா அவன் பாட்டுக்கு காசை வாங்கிட்டு நடிச்சிட்டு போயிடுவாங்க நம்ம நம்ம பொழப்ப பார்க்கணும்ப்பா நீ வந்து ஹீரோவாக நினைக்கிறதா இருந்தால் ராணுவ வீரர்களை எடுத்து கொண்டாடு அதே மாதிரி நம்மளோட மறைந்த அப்துல் கலாம் அவர்களை எடுத்து கொண்டாடு அவங்களுக்காண்டி என்ன வேணால் சண்டை அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு ஆந்திராவில தாங்க சினிமா சினிமா நடிகர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பற்றி தெரியுதோ இல்லையோலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து அதை பற்றி பேசினா ஃபெமிலி ரெட்டி கிடைக்கும் இல்லையா ஸோ அவங்களை வந்து எப்போ பார்த்தாலும் நியூஸ்ல போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க அந்த ஒரு ஃபேமஸ் கண்டிப்பாண்டு எதையாவது ஒரு கருத்தை வந்து பேசிட்டு போயிருது அப்படிதான் வந்து காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசினார் இதே மாதிரிதான் நிறைய நடிகர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகாது ஏதோ ஒரு ஃபேமஸ் தேடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி எதையாவது ஒரு கருத்தை பேசிட்டு போயிடுது அப்படிங்கிறது இதில் முட்டாளாகிறது யாரு நம்ம தான் ஸோ இதில் காமெடியான விஷயம் என்ன தெரியுமா இதில் வந்து விஜய் சேதுபா அவர்கள் இந்த படம் நடிக்கிறான்னு சொன்னவனே ராஜபக்சே அவர்களோட மகன் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் செல்வம் நீங்கள் வந்து இந்த படத்தை நடிக்கிறதால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாருங்க இந்த படம் வந்து இலங்கையில் கொண்டாடுறதுக்காண்டி எடுக்கப்படுதா இல்லை தமிழ்நாட்டில் கொண்டாடுறதுக்காண்டி எடுக்கப்படுதானே தெரியல ஸோ முத்தையா முரளிதரன் அவர்கள் என்னதான் ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரராக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம நாட்டில் இன்னும் எத்தனையோ வீரர்கள் இருக்காங்க எத்தனை கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க இன்னுமே இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் நல்லா பவுலிங் போடுறாருன்னா அவரை பற்றி படம் எடுக்க முடியுமா ஸோ நம்ம நாட்டில் யாரை பெருமைப்படுத்த முடியுமோ அவங்கள பற்றி பெருமைப்படுத்துங்க இன்னும் நம்ம நாட்டில் பெருமைப்படுத்துகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க முதல் அவங்கள பெருமைப்படுத்திவிட்டு அப்புறம் நான் மற்ற நாடுக்கு போகலாம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்